Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கோவக்காய் வதக்கல். ஏற்கனவே கோவக்காய் பூண்டு பொரியல் ஒன்று போட்டிருக்கேன், அது நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பொரியல் வெரைட்டிஸில் இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இன்றைக்கி நான் இன்னொரு ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கம்மி தான் இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலான்னு நினச்ச உடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவக்காய் வதக்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோவக்காவும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கார்னர்ஸும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து குக்கரில் வச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற கிண்ணத்தில் வச்சுட்டிங்கன்னா இதுதான் ஆவியில் வேக வைக்கிறது. குக்கரில் கீழே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த கிண்ணத்தில் இதை வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கடல மாவு சொல்ல மறந்துட்டேன். பொட்டுக்கடல மாவாக இருந்தாலும் சரி, கடல மாவு இருந்தாலும் சரி, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துடுங்க. இட்லி பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலாத்தூள், கடல மாவு, உப்பு, இது எல்லாமே இப்போது இந்த ஆயிலில் சேர்த்துடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச கோவக்காவை சேர்த்துடுங்க. ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். நல்லா கிளறிக்கோங்க, அப்போ தான் இந்த மசாலாலாம் இந்த காயில் கொஞ்சம் நல்லா ஏறும். சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். ஆயில் பத்தலை, கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வந்து நான் வதக்கிட்டேன். இது வந்து சாதத்தில் நெய் போட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட மாங்காத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு புளிப்பு சுவையும் கார சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். இந்த வதக்கல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.